ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு எங்க சூப்பரான யாழ்ப்பாணத்து ஒட்டியல் கூழ் தான் செய்ய போறோம். ஏன் தம்பி? ஆமா, செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த மகனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் செய்ய போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வெட்டி வச்சாச்சு, இப்ப வாங்க கட்டன்னு செய்யலாமா? இப்ப அடுப்பை மூடுறோம் பாருங்க. நாங்க இன்னைக்கு விறகு அடுப்புல தான் செய்ய போறோம். அடுப்பு வடிவா மூலட்டும் பங்கால அடுப்பு எரியுது. இதுல வந்து மரவள்ளி கிழங்கு சேர்க்கிறேன். நான் 1 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்தேன், அதுல அரைவாசியை சேர்க்கிறேன். அரைவாசியை நான் அரைச்சி எடுக்க போறேன். இதோட பைத்தங்கா அளவுகளை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன் பாருங்க. இதோட பிலா கொட்டை, இனி இதோட நண்டு, செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு கலவா மீன் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். இதோட கனவா, இதோட காரல் மீன் கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்க்க போறேன். இனி உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவு. இனி தண்ணியை சேர்ப்போம். தண்ணி வந்து நாங்க போட்டிருக்க மரக்கறிகள் மீன்களுக்கு எல்லாத்துக்கும் மேலால நிக்கணும். இப்ப மேலால விட்டாச்சு தண்ணி. இப்ப வடிவா கலந்து விடுவான். இந்த மாதிரி இனி மூடிட்டு அடுப்புல வைப்போம். இப்ப அடுப்புல வச்சாச்சு, நல்லா அவியட்டும் பாருங்க. நான் எல்லாம் அவிய வச்சாச்சு. கனவா, இறால், நண்டெல்லாம் போட்டாங்க, அவிஞ்சு கொண்டிருக்குதானே. இதுல பாருங்க, மரவள்ளி கிழங்கு அரைவாசி எடுத்து வச்சு நான் இதை வந்து நான் அரைஞ்சு எடுக்க போறேன். தண்ணி கொஞ்சமா சேர்த்து இதை அரைச்சு எடுக்க போறேன். இங்கால பாருங்க, இது ஒடியல்மா. இது வந்து இந்த பச்சை ஒடியல்மா கடையில விற்கும், நீங்க கேட்டா வேண்டலாம். அதை போட்டு இப்படி தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன். அப்ப அதோட தும்புகள் எல்லாம் மேலால வந்துடும். அதுக்கப்புறம் இதை வடிச்சு போட்டு இன்னொரு கா ஊத்தி நாங்க கொஞ்சம் மூடி வச்சா மீதம் இருக்கிற தும்பு மேல வந்துடும். அதுக்கப்புறம் நாங்க சேர்க்கலாம். இது இப்படி இருக்கட்டுக்கு இப்போதைக்கு. மரவள்ளி கிழங்கு அரைச்சு வச்சுட்டேன். இதெல்லாம் நான் இடிச்சு எடுக்க போறேன். உள்ளு வெள்ளப்பூடை மிளகு எடுத்திருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன். வெள்ளப்பூடை 1 முழுசா, சின்ன வெங்காயம் கொஞ்சம், இதெல்லாம் இடிச்சு எடுப்போம். முதல் வெள்ளப்பூடை அடிப்போம். மிளகு முதல் போடுறேன். முதல் மிளகு இடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளப்பூடை சேர்ப்போம், இல்லைன்னு சொன்னா பறக்கும். என்ன அடிக்கிறீங்க? மிளகு, மிளகு. ஓகே, எல்லாரும் கூட கடுவுல நிக்கிறோம். வாய்களுக்கு எல்லாம் நல்ல மிளகு வெள்ளப்பூடை எல்லாம் சேர்த்து இடிச்சு போடும். ஓகே, இடிச்சிட்டு காட்டுறேன். மிளகு இடிப்பட்டுட்டு இனி வெள்ளப்பூடை சேர்ப்போம். வெள்ளப்பூடை இடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்ப்போம். வெள்ளப்பூடெல்லாம் இடிச்சாச்சு. இனி சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து இடிப்போம். பங்கால வெங்காயம் எல்லாம் இடிக்கட்டுக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒடியல் மாவை நான் ஊற வச்சிருந்தானே, இந்த தண்ணியை வடிச்சு எடுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா கயர் தண்ணி, பாத்தீங்களா? வடிச்சிருப்போம். இந்த தும்புகள் தூசிகள் இருந்தாலும் வந்துடும். இதை வடிச்சிட்டு இன்னொருக்கா நாங்க வடிச்சாச்சு, இன்னொருக்கா தண்ணி ஊற்றி வச்சா அந்த இன்னும் இருக்கிற கயர்கள் இருக்கு தானே, அதெல்லாம் வந்துடும். அப்படியே நல்லா வடிவம் அப்படி கலக்கணும். அப்ப அடியில் இருக்கிற தூசிகள் அதுகள் எல்லாம் மேலால வந்துடும், கயர்கள் எல்லாம். அப்ப மறுபடியும் ஒருக்கா வடிச்சா சரி. இப்ப இது இருக்கட்டுக்கும். அப்படியே இன்னொருக்கா அப்படியே இந்த கயர் தண்ணி எல்லாம் மேல வரதுக்குமா? இப்ப இடிச்சாச்சு, இதை அள்ளி வைப்போம் பாருங்க. சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு எல்லாம் ஒன்று சேர இடிச்சு வச்சாச்சு. நீங்க இது வேணும்னா கிரைண்டர்லயே மறைஞ்சு எடுக்கலாம். நான் இடிச்சு எடுக்கிறேன். இடிச்சு எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, வாவ், சுமையா அவிஞ்சு வருது. நண்டு, நண்டெல்லாம் கலர் மாறி வருது, எல்லாம் அவிஞ்சு சூப்பரா. சரி, நான் கீரையை சேர்க்க போறேன். நான் கீரை வட்டி வச்சிருக்கேன், நிறைய கீரை. நீங்க விருப்பம்னா முளைக்கீரையும் சேர்க்கலாம், நல்லா இருக்கும்.
அரைக்கீரையை வெட்டி நல்லா கழுவி வச்சுதான் சேர்ப்போம். இதோட முருங்கைக்கீரையும் வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்க போறேன். இதோட முருங்கைக்கீரையை வெட்டாம இப்படி உடைச்சு வச்சிருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன் கீரை இலையில மட்டும், அதையும் சேர்ப்போம். இப்ப இத கலந்து விடுவோம். வடிவ அப்படியே நண்டல பாத்தீங்களா, நல்லா கலர் மாறி சுமையா வாசமும் சும்மா அந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மூடி விடுவோம், கீரை எல்லாம் அவியட்டும். பாப்போமா பாருங்க, சூப்பரா அவிஞ்சு வருது இல்ல. இனி இது எல்லாத்தையும் இருக்கோ அப்படி மசித்து விடுவோம். இந்த மீன்கள் நண்டுகள் கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்தேன். அப்படி நசிச்சது நல்லா இருக்கும். இப்போ பாருங்க நல்லா மசிச்சு விட்டாச்சு. ஆகல மசிக்காம கணக்கா. இனி இதோட கட்டத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். கட்டத்தூள் ஒரு 100 கிராம், தனி மிளகாத்தூள் 50 கிராம் எடுத்து வச்சுக்கோ. சேப்போம், நீங்க உங்களோட உழைப்புக்கு ஏற்ப சேர்க்கலாம். நான் கொஞ்சம் கார சாரமா செய்யறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இனி இதோட புளி சேர்க்க போறேன். இடிச்சு வச்ச வெள்ளைப்பூடு மிளகு எல்லாத்தையும் சேர்ப்போம். சின்ன வெங்காயம் இத கலந்து விடுவான். நல்ல வடிவா கலந்து விட்டுட்டு மூடி விடுவான். இப்போ ஒடியல் ஒடியல் மா ஊற வச்சுனா தானே மறுபடியும் இந்த தண்ணியை வடிய வைக்க போறேன், வடிக்க போறேன். ரெண்டாந்திரம் இது வடிச்செடுக்கிறேன் இந்த தண்ணியை. அப்ப இந்த கயறுகள் எல்லாம் வந்துடும். இன்னொருக்கா அப்படியே விட்டுட்டு இதையும் வடிச்சிட்டு சேர்க்க வேண்டிய. இப்போ நான் இந்த ஒடியல் மக்கரைச்சி வச்சுக்கிறேன் தானே, மூணாந்திரம் வடிச்சாச்சு, இப்போ அதை சேர்க்கிறேன். இதோட மரவள்ளி கிழங்கு அரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். இப்போ வடிவா கலந்து விடுவோம். நல்ல வடிவா இந்த மாதிரி கலந்து விடுவோம். பாருங்க நல்ல வாசம் வந்துருக்கு. நீங்க உப்பு புளி பார்த்து சேர்க்கலாம். கணக்கா இருக்கு, உங்களுக்கு தண்ணி தன்மையா வேணும்னா நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்கு, உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் இது கொதிக்கட்டுக்கு, மூடி விடுவோம். பாருங்களே ஆனா விரவாட்டுப்புல செஞ்சதான் டேஸ்டியா இருக்கும். ஆனா புகை கண்ணெல்லாம் எரியுது. எப்படி அந்த ஊதாங்குழல் சுழகு இப்படி விசிக்கினா புகையெல்லாம் போயிடும். இப்ப பாப்போம், செம்மையா இருக்க வாசம் இருக்குல்ல, செம்மையா இருக்கு. வாசம் தான் சூப்பரா இருக்கே பாருங்க. எங்களோட கூல கூழ் ரெடி ஆகுது. இனி வந்து சோறு சேர்க்க போறேன். இது குத்தரிசி சோறு போட்டா இன்னும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நாங்க இன்றைக்கு சம்பா தான் படிச்சோமா, அதால சம்பா கணக்க இல்ல. கொஞ்சம் ஒரு 2 ஹாப்ப இப்ப சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டுட்டு இறக்க வேண்டியதான் கூழ. அடி பிடிக்காம கிண்டி கொண்டு போறோம். ஓகே, இப்ப எங்களோட கூழ் ரெடி, நாங்க இறக்க போறோம் சரியா. சூப்பரா எங்களோட கூழ் ரெடி. ஒட்டியல் கூழ் இது ஒரு மரத்துக்கு கீழே இருந்து அந்த பனை ஓலையில குட்டிக்க செமையா இருக்கும். ஆனா மரமும் இல்ல பனை ஓலையும் இல்ல. என்ன இறக்குவோம்? ஓகே, இப்ப இறக்கி வைப்போமா. இப்ப எங்களோட கூழ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இனி குடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூழ் பாத்தீங்கன்னு சொன்னா சளி இருமல் தடிமல் அந்த டைம்ல நீங்க இதை காய்ச்சி குடிச்சு பாருங்க, சும்மா செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காய்ச்சல் வந்து வாயெல்லாம் கசப்பா இருக்கும், அந்த நேரமும் குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும் வாய்க்கு. ஆனா சளி டைம்ல எல்லாம் குடிச்சோம்னா சளி எல்லாம் காதால மூக்கால வாயில எல்லாம் பறந்து வந்துடும், செம்மையா இருக்கும். எங்களுடைய யாழ்ப்பாணத்துல ஒரு ஃபேவரட்டான சாப்பாடுன்னு சொல்லலாம். கூடுதலா எல்லாரும் செஞ்சு குடிப்போம் இந்த ஒடியல் கூழ். இப்ப நாங்க இனி உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றோம் பாருங்க. பார்க்கவே சும்மா செம்மையா இருக்குல்ல, அதே
மாதிரி சுவையும் சும்மா வேற லெவலா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒடியல் கூழ் கண்டிப்பா நீங்க செய்து பாருங்க. கொஞ்சமா செய்யறேன்னா நீங்க கொஞ்சமா கூட செய்யலாம். நாங்க கொஞ்சம் கூடுதலா செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தான் குடிச்சோம். உண்மைக்கு செம டேஸ்டா இருந்துச்சு. நண்டெல்லாம் அப்படி எடுத்து சாப்பிடும் போது எப்படி இருக்கும்னு சொல்றீங்க. நான் இப்ப உங்களுக்கு நார்மலா சாப்பிட்டு காட்டிட்டு புறகு நல்லா பிடிச்சு அடிச்சு சாப்பிடுவேன் சரியா. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எங்கட சூப்பரான கூழ் ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். பாருங்க செம்மையா இருக்க. சுடுவது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வந்து இருக்க கனவாயெல்லாம் அப்படி அபிஞ்சு எப்படி இருக்கு. செம்மையா இருக்கீங்க பாருங்க ரால். ஆனா செம்ம சூடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ராலோட சாப்பிடுமா சுடு சுடுது. உண்மையாகும் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டேன். வடிவாயிட்டு இருந்து நண்டெல்லாம் கடிச்சு குப்பி சாப்பிட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாத்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க. இங்க ஆவலா இருக்கு நாங்க சாப்பிடுறதுக்கு என்ன. ஆமா நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். பை டாட்டா. இங்க பாருங்க நண்டெல்லாம் செமையா இருக்கு. கனவாய பாருங்க. கனவா சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு.